ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் உங்கள் அர்ஜுன். இன்றைக்கி நம்ம கூட செஃப் அஜித் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட இன்றைக்கி என்ன ரெசிபி சமைக்க போகிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் செஃப், வணக்கம். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறீங்க? வணக்கம் அர்ஜுன், ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் தான், க்ரீன் ஃபிஷ் கறி பண்ண போகிறேன் இன்றைக்கி. வாவ், க்ரீன் ஃபிஷ் கறி. ஆமாம், ஃபிஷ் கறி இன்றைக்கி. அதுவும் பார்த்தா ஒரு க்ரீன் ஸ்டைலில், வீட்லேயே பண்ணக்கூடிய ஹோம் ஸ்டைலாக, வீட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ் தான் இது. ரொம்ப ஹெவி மசாலாஸும் கிடையாது இதில். ஸோ அதனால தான் சட்டியும் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சட்டியும் க்ரீன் கலரு. இன்றைக்கி க்ரீன் ஃபிஷ் கறி இன்றைக்கி மெயினான டாபிக். இப்போ க்ரீன் ஃபிஷ் கறிக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே வந்து நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேனாக்கா, அது கொஞ்சம் வதங்கி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக தான் ஹாட் வாட்டர் லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து க்ரீன் சில்லி, நான் சொன்ன மாதிரி தான் க்ரீன் சில்லி. எதுக்காகனா, க்ரீன் ஃபிஷ் கறினால க்ரீன் சில்லி அதுக்கு. எல்லாமே க்ரீன் 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 தான். ஜஸ்ட் வந்து ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கணும், ஆனியனு. ஓகே, அப்புறம் கார்லிக், கார்லிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேஷ்நட் வந்து ரொம்ப கம்மியாக, ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல கேஷ்நட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இந்த டேமரிக் வாட்டர் புளித்தண்ணி, புளித்தண்ணி கொஞ்சமாக, சால்ட்டு, மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீராத்தூள், இதுதான் அதோடய மெயினான இன்க்ரீடியன்ஸ். அது கூட பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறதுக்காக வந்து கோக்கனட் மில்க், கோக்கனட், இந்த கோக்கனட் தேங்காய் பால். ஆமாம், தேங்காய் பால், தேங்காய் பால் கூடயும் கொஞ்சமாக கேஷ்நட், ஒரு ஒரு ஸ்பூனாலும் கேஷ்நட்டை போட்டு பிளெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம மில்க் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ப்ளஸ் இதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதுதான் அதோடைய க்ரீன் ஃபிஷ் கறியோடைய மெயினான இன்க்ரீடியன்ஸ் இது. ஓகே, ஓகேங்களா? அப்போ க்ரீன் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன். ஆமாம், க்ரீன் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த க்ரீனுக்கு பேஸ்ட் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். பேஸ்ட், ஆமாம், பேஸ்ட் அதை ரெடி பண்ணிக்கணும். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அந்த கொத்தமல்லி புதினா வந்து அந்த வாஷ் பண்ணி ஹாட் வாட்டர் லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுங்களா? ஓகே, அது கொஞ்சம் தேவையான அளவுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது வந்து அரைக்கக்கூடிய ஐட்டம் இது. ஆமாம், ஸோ இது வந்து சுடுதண்ணியில் பாயில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், லைட்டாக சுடுதண்ணியில் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன், லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்தீங்கனாலே பெருசாக ஒன்றும் இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்பைசஸ் தான் இது. இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த சில்லியில் மட்டும்தான் ஸ்பைசஸ், ஒரு அஞ்சு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இதில், அஞ்சு மிளகா, அஞ்சு மிளகா, கொஞ்சமாக கார்லிக். ஒரு எவ்வளோ புதினா போடும்? புதினா வந்து ஒரு 200 கிராம் புதினா தான், 200 கிராம் புதினா. ஏன்னா அது வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, ஆனால் ஒரு 200 கிராம் புதினா, ஒரு நாலே நாலு மிளகா போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் இது ஃபுல்லாகவே ஃபிஷ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. ஓகே, அதனால் வந்து ஒரு 280 கிராம் ஃபிஷ்ஷை செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஃபிஷ் வந்து என்ன வகையான ஃபிஷ் இது? ஃபிஷ் என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா, இது வஞ்சரம் பீஸ். வஞ்சரத்தில் வந்து வெறும் ஃப்ரெஷ் மட்டும், வித்தவுட் போன் இல்லாமல், அந்த எலும்பு இல்லாமல் வெறும் அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, இந்த ஃபுட் வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட். ஆமாம், இது வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் தான் இது. ஓகே, இதில் பார்த்தா ஓவர் ஹை ஸ்பைஸியே இருக்காது, வெறும் லிமிட்டட் ஸ்பைசி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவே பார்த்தீங்கன்னா அந்த சில்லி கூட இருக்காது, நார்மலாக சில்லி பவுடர் இருக்குது தெரியுங்களா, அந்த சில்லி பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணல, பேசிக்கான ஐட்டம் தான். இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கூட கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக, ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டோம். இப்போ இது வந்து அரைக்க போகிறோம், அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர், தண்ணீர், தண்ணீர் வந்து ஒரு வெஸ்ட் ஒரு 80 ml போட்டிருக்கோம். ஓகே, அப்புறம் இதை அரைக்கிறதுக்கு நம்ம முதல்ல சொன்ன தெரியுங்களா, கேஷ்நட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது இல்லாமல் அந்த தேங்காய் பால் எடுக்கும் போது அதுலேயும் ஒரு ஸ்பூன் கேஷ்நட்டை போட்டு பிளெண்ட் பண்ணி அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும் அதை. ஓகே, இப்போ வந்து இதை அரைக்க போகிறோம் நம்ம, ஏன்னா இதை அரைச்ச பிறகு தான் வந்து நம்ம அதை டிஷ்ஷுக்கே போக முடியும். ஓகே, அரைச்சிடலாங்களா? நான் கண்டிப்பாக வாங்க. நல்லா பார்த்தாலே தெரியும், அரைச்சி எடுத்தோன்னே அந்த மிளகா, அந்த கார்லிக், அதோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வாசமே செம்மையாக, வாசமே அந்த நெடியே கரெக்டாக நிற்கிது இதில். இப்போ இந்த இதை வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓகே, நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினான இதே பார்த்தா இதுதான், இந்த பேஸ்ட்டு தான், இந்த பேஸ்ட், இந்த பேஸ்ட்டை வச்சு தான் அந்த டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து செப்பரேட்டாக வச்சுட்டு இந்த டிஷ்ஷுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுப்பை முதல்ல பற்ற வச்சுருவோம். க்ரீன் ஃபிஷ் கறின்னாலே ஒரு க்ரீன் கலர் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டேன், தெரியுது, நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன். ஆமாம், இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா கொஞ்சம் அது ஹீட் ஆன பிறகு ஆயில், என்ன ஆயில் யூஸ், இது வந்து ரைஸ் ப்ரௌன் ஆயில் தான், ரைஸ் ப்ரௌன், ரைஸ் ப்ரௌன் ஆயில் யூஸ் பண்ணலாம், இதுக்கு எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் வந்து வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ரைஸ் ப்ரான் ஆயில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அது ரைஸ் ப்ரான் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆயில் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது, என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் கிடைச்சிடும். அவங்களோடது ஆல்மோஸ்ட் காயிற டைம் வரும்போது ஜஸ்ட் ஒரு 180 ml ஆயில்,
180 ml ஆயில். இது கறின்றனால அந்த ஆயில் வந்து 180 ml கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினாக்கா அது நல்ல அந்த எல்லா பேஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா பேஸ்ட் வந்து நம்ம ராவா போட்டிருக்கோம். அப்படி ராவா போட்டிருக்க பேஸ்ட்டை வந்து அந்த ஆயில் வந்து டைரெக்டாக நம்ம குக் ஆகும்போது நல்லா அந்த பேஸ்ட் கறி வந்து நல்லா செட் ஆகிடும். அந்த ஆயில் கூடயே சூப்பர் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டு போட்டுடுறோம். பூண்டு ஹோலாகவே போட்டுடுறோம். பூண்டு ஹோலான கார்லிக் இது. ஓகே இப்போ நம்ம குக் பண்ணவே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா வருது பார்த்தீங்களா. அது காரணம்னா அந்த ரைஸ் பிரான் ஆயில்னால நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டிஷ்ஷை வந்து ஃபினிஷிங் வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா அந்த கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகுது. ஓகே த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தா ஒரு ஜூலியன் அந்த மாதிரி போடுவாங்க. இந்த கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாப்பிங் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கணுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கணும். பெரிய வெங்காயம் ரைட். பெரிய வெங்காயம் ஒரு 1-2 வெங்காயம் கூட போடலாம். ஓகே ஏன்னா அதுக்கு வந்து பெரிய கொஞ்சம் திக் கிரேவி இது. திக் கிரேவி தான் அதனால் கொஞ்சம் 1-2 அந்த அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம். ஓகே இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைம் இந்த வெங்காயத்தை 1-2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஓகே அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். போதுமான அளவுக்கு இருக்குது. நம்ம பொடியாக வெங்காயம் 1-2 போடணும் இல்லை வெங்காயம். ஓகே நல்லா வதக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போடணும். ஓகே ரெண்டாவது இந்த ஃபிஷ் கறிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு இந்த பாத்திரம் வைக்கிறோம் தெரியுங்களா அந்த பாத்திரோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கணும். ஓகே அப்போ தான் வந்து அது கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். கொஞ்சம் தின்னாக இருந்தது நார்மலாக அலுமினியம் அந்த பேஸில் யூஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் அடியில் டக்கு டக்குன்னு உட்காரணும். நீங்கள் ரெகுலராக கிண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கணும். குக்கரில் டேரெக்டாக போட்டிங்கன்னா குக்கரோட பேஸ் எப்பயுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து குக்கரில் குக் பண்ணால் ரொம்ப நல்லது. ஃபிஷ் கறி கூட வந்து ஜீரா புலாவ் கூட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஜீரா புலாவ் கூட வந்து இந்த ஃபிஷ் கறி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜீராவோட ஃப்ளேவரில் அந்த ரைஸு ப்ளஸ் வந்து இந்த க்ரீனிஷான இந்த ஃபிஷ் கறி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கலக்கலான ஒரு டிஷ் இது. ரெண்டு அவ்வளோ ஒரு காம்பினேஷனான ஒரு டிஷ். இது கூட வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பாப்பன்னு சொல்லுவாங்க அந்த அப்பளத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே இதெல்லாம் வீட்லேயே பண்ணக்கூடிய டிஷ். நார்த் சைடில் நம்ம டிஷ்ஷஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹெவி மசாலாஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த சில்லி நார்மலாக சில்லி பவுடர் இருக்கும் அந்த தனியா மசாலாவுடைய பவுடர்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் லைட்டான ஒரு மசாலா ஒரு லைட்டான ஒரு கிரேவி மாரி நம்ம நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் அது. ரெண்டாவது ஃபிஷ்ஷுக்கு வந்து இது வந்து சப்பாத்தி பரோட்டாஸ் கூட இது சூட்டபுளாகும். மோஸ்ட்லி பார்த்தா இந்த ஃபிஷ் கறிஸ்லாம் பார்த்தா சப்பாத்தி பரோட்டாஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து அதுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா மின்ட் அண்ட் கொரியண்டருடைய அந்த ஃப்ளேவர் இருக்குது தெரியுங்களா. அதுவே வந்து அது சாப்பிட அது கிரேவிஸ் வந்து செப்பரேட்டாக ஃபிஷ் இல்லாமல் கிரேவிஸ் மட்டும் செப்பரேட்டாக சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு. நிறைய டிஷ்ஷஸ் வந்து இந்த க்ரீன் பேஸில் இருக்குது. பட் ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியும் கூட. ஓகே நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ இந்த வஞ்சரம் ஃபிஷ் வந்து வெறும் போன்லெஸ் பண்ணி போட்டிருக்கோம். பட் ஆனால் போனோட போட்டிங்கன்னா அதோடய ஸ்டாக் கொஞ்சம் ஒன்று நல்லாயிருக்கும். ஓகே ஸோ போனோட போடுறது தான் இன்னும் நல்லது. ஆமாம் போனோட போட்டிங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சா. நல்லா வதங்கிட்டே இருக்குது. நல்லா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கனாலே தெரியும். மெர்சிலவே பார்த்தா இது வந்து ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே நம்ம நார்மலான நார்மல் வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். நார்த் இந்தியனாலே ஒயிட் ஆனியன்ற பேஸ் போவாங்க. அந்த மாதிரி கிடையாது எல்லா ஆனியனும் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ எந்த ஆனியன் யூஸ் பண்ணாலும் அந்த டேஸ்ட் கிடச்சிரும். ஆமாம் அந்த டேஸ்ட் கிடச்சிரும் அதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஓகே ஒரு ஸ்பூன் போட ஒரு ஸ்பூன் மங்காதி ஜிஞ்சர் கார்லிக் அந்த கார்லிக் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஹோல் கார்லிக் ப்ளஸ் அந்த ஆனியன் இது மூணுத்தோடைய ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் டைமில் தான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் நம்ம ஆக்டர் வந்து ஃபிஷ்ஷு போடும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ ஓகே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நேரம் மேலே. எதுக்கு இந்த நேரத்தில் அந்த சால்ட் ஆட் பண்ணுறோன்னாக்கா அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ரோஸ்டிங் கரெக்டாக கொடுத்துரும். அந்த சால்ட்டோட கண்டென்ட் வந்து அதில் சேரும்போது அயன் கண்டென்ட் சேரும்போது பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்டன் கலர் குயிக்காக கொடுத்துரும். அதுக்காக தான் இந்த டைம் வந்து நம்ம சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் லைட்டாக. சூப்பர்
நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம், இந்த பேஸ் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறது காரணம் என்னாக்கா பேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அப்போ வந்து எந்த ஒரு திங்ஸ் பேஸ் அதிகமாக ஹெவியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் கிரே கரீஸ் ரெடி பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அது அடி பிடிக்காமல் உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கனமாக இருக்கக்கூடிய பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா. உங்கள் சமையலை பார்த்து எனக்கு நம்ம சமைக்கணும் ஆர்வம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் சமைச்சு எடுத்துட்டு வாங்க, அதை நான் டேஸ்ட் பார்க்குறேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து இது எவ்வளோ நேரம் எடுக்கும் இந்த வர மேக்ஸிமம் பார்த்தா? இது வந்து ஒரு இந்த டிஷ்ஷு ஃபினிஷ் ஆகுது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும், ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் இந்த டிஷ் ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஓகே, வெங்காயம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஹெவி ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தெரியும், அந்த லைட் கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஆமாம், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை போட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டை பெரட்டிடணும், அந்த ஒரு லைட் ரோஸ்னஸ் அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இது வதங்கும் போது அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. அப்போ போகும் பார்த்தா அது ஒரு கிரேவி மாரி இருக்காது, அந்த சாஸி மாரி கண்டிஷன் வந்துடும். ஓகே, இந்த பர்டிகுலர் டைமில் தான் ஆல்மோஸ்ட் பார்த்தா கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இந்த டைம் வந்து லைட்டாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபிஷ்ஷு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்துறீங்களா ஃபிஷ்ஷு? ஆமாம், இந்த ஃபிஷ்ஷு வந்து போட போகிறோம். ஃபிஷ்ஷு போட்டு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல், இந்த ஃபிஷ்ஷோக்குனே உண்டான ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அந்த கறினால நல்லா அந்த ஃபிஷ் வந்து மேஷிங் ஆகணும் கொஞ்சம். ஓகே, நல்லா கொஞ்சம் அந்த பஞ்சு பஞ்சு பஞ்சாக அந்த கிரேவி ஃபுல்லாகவே அந்த ஃபிஷ்ஷோடைய ஃப்ளேவர் நல்லா நிற்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஃபிஷ்ஷை போடுறோம். ஃபிஷ் கிரேவின்னு பார்த்தாலே லாஸ்ட்டில் தான் போடுவாங்க ஃபிஷ் எப்பவுமே. ஓகே, இந்த ஃபிஷ்ஷும் சரி ப்ரானும் சரி லாஸ்ட்டில் தான் போடுவாங்க, இந்த கிரேவிலாம் ரெடி ஆகிடும். இதோட ஃப்ரெஷ்ஷே பார்த்தா ஃபஸ்ட்டு போட்டுருவோம் இந்த கிரேவி ஃபிஷ்ஷை. ஓகே, அது நல்லா குக் ஆகணும். இப்போ அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது தெரியுங்களா, சால்ட் எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஆட் பண்ணுவோன்ட்டு. ஓகே, இந்த ஃபிஷ்ஷுக்கான சால்ட். ஓகே, இப்போ தான் மீனுக்கான சால்ட் வரும், மீனுக்கான சால்ட்டு போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, த சேம் டைம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மல்லித்தூள் ப்ளஸ் வந்து அந்த ஜீரகத்தூள் ப்ளஸ் கரம் மசாலா கூட சோம்புவும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே, அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஓகே, இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அதுக்கேற்ற மாதிரி புளித்தண்ணி, புளித்தண்ணி புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு அது எவ்வளோ அது? அது ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சா போதும். ஓகே, அதில் வந்து ஒரு 60 ml இருந்தால் போதும். ஒரு 60 ml வந்து 60 ml இருந்தால் போதும். இப்போ இந்த டைமில் வந்து இந்த ஃபிஷ் கறி நல்லா பிரட்டிட்டு அந்த மசாலா அந்த புளி அந்த ஃப்ளேவரெலாம் இதில் நல்லா இறங்கணும். ஓகே, இறங்கிட்டு அந்த லைட்டாக ஒரு கொதி நல்லா இறங்கின பிறகு அந்த மசாலாலாம் அதில் நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நல்லா கொஞ்சம் பஞ்சு பஞ்சாக வருது ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஃபிஷ்ஷு. ஓகே, இப்போ இந்த கிரேவி போடு இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிற இந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனிஷ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டைமில் தான் அந்த கலர் ஆட் பண்ண போகிறோம், அந்த க்ரீ க்ரஷ் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஆமாம், அந்த பேஸ்ட்டை வந்து இந்த டைமில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் பல வகை இருக்குது. ஆமாம், ஸோ அதில் வந்து எந்த வகையான ஃபிஷ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான ஒரு ஆக்சுவலாக ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் வந்து ஒரு ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். ஓகே, ஒரு ஒரு ஃபிஷ்ஷு பார்த்தா வந்து ஃப்ளெஷ்ஷு மட்டும் நல்லாயிருக்கும், ஒரு சில ஃபிஷ்ஷு பார்த்தா வந்து போனோடு இருக்கும், பட் ஆனால் அதோடைய கரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு மாறும். எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே பிடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தா வஞ்சரம் மீன் யூஸ் பண்ணுறோம், வஞ்சரம் வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஆமாம், அது வந்து அந்த காமனாக எல்லாத்துக்கும் அந்த டேஸ்ட்டும் செட் ஆகிடும். ஓகே, அதனால தான் நம்ம வந்து இந்த வஞ்சரம் யூஸ் பண்ணுறோம், எல்லாருக்குமே காமனாக பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் எல்லாம் இருக்கும். அதே நார்மலான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷஸ் ப்ளஸ் அந்த சில்வர் ஃபிஷ் அந்தமாரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டென்ட் சில்வர் கண்டென்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கறி பேஸ்ட்டு அந்த க்ரீன் ஃபிஷ் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு, க்ரீன் ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டே இருக்கு. ஆமாம், அந்த ஃபிஷ்ஷோடைய வாட்டர் கண்டென்ட் வெளியே வந்துருச்சு, அந்த க்ரீன் ஃபிஷ் க்ரீன் பேஸ்ட்டோடைய கலரும் நல்லா இருக்கும், வாசமும் வர ஆரம்பிச்சிச்சு, செம்மையாக இருக்குது அந்த வாசம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதை கொஞ்சம் ஆட் பண்ணலை, கலரோ எந்த ஒரு ஃபுட் கலரோ ஆட் பண்ணலை. இப்போ இந்தமாரி டைமில் கொஞ்சமாக ஒரு 100 ml வாட்டர், வாட்டர் வாட்டர் எதுக்குன்னா அந்த ஃபிஷ்ஷு நல்லா பிளான்ச் ஆகும். ஓகே, ஃபிஷ் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, நம்ம கொஞ்சம் அந்த பஞ்சு பஞ்சாக வரணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா பிளான்ச் ஆகணும். ஓகே,
ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமில் வந்து ஒரு 3 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அது நல்லா அந்த வாட்ரு எல்லாமே அவுட்டரில் போகாமல் உள்ளே நமக்கு குயிக்காக குக் ஆகி கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் அதே மாதிரி சொன்னீங்க, நீங்கள் வந்து குக்கர்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ குக்கரில் பண்ணால் எத்தனை விசில் வைக்கணும்? ஆக்சுவலாக குக்கரில் வந்து நம்ம எதுக்கு குக்கர் சொன்னோம்னாக்கா அது பேஸ் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும்ன்றதுக்காக குக்கர் சொன்னது. இது டேரெக்டாக விசில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னாக்கா குக்கரில் ஜஸ்ட் ஒரு 2 விசில் இருந்தாலே போதும். ஏன்னா இது ஃபிஷ்ஷு ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். இதே பேஸில் வந்து ப்ரானும் பண்ணலாம், ப்ரான் க்ரீன் ப்ரான் கறி கூட பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து இந்த கறி வந்து ஒன்று பார்த்தா அந்த சீ ஃபுட்டுக்கு தான் நல்லா சூட்டபுள் ஆகும். ஓகே. இதே கறி வந்து சிக்கனுக்கும் மட்டனுக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம்னாக்கா வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அதில் நம்ம மசாலாவும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக போட்டு அந்த ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மல்லித்தூள் ப்ளஸ் இந்த ஜீரகத்தூள் ப்ளஸ் அந்த சோம்பு மிக்ஸ் பண்ண கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆல்டுகெதராக போட்டு அதை பரட்டிட்டு அதுக்கிறது தான் அந்த க்ரீன் மிஷ் கலர் க்ரீனிஷ் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் நான் சும்மா 2 minutes ஆகிடுச்சு. ஓகே சார். இதுக்கு லைட்டாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். ஆமாம். தேங்காய்பால் தேங்காய்பால் இதுக்கிறது தான் இப்போ ஆட் பண்ணிக்கிறது தான். நான் தேங்காய் பால் ஃபஸ்ட்டே போட்டோம்னாக்கா திரிஞ்சிடும். ஓகே. அதுக்காக தான் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஓ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த க்ரீனிஷ் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று லைட்டாக ஒரு 2 minutes விட்டாக்கா நல்லா இதுவாகிடும். கிரேவி ஆகிடும், கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ அந்த டைமில் அது வந்து நம்ம வந்து அந்த கோகோனட் மில்க் சொன்னோம் இல்லைங்களா? ஆமாம். கோகோனட் மில்க் வந்து அந்த டைம் ஆட் பண்ணுவோம். ஓகே. மசாலா வந்து மீன் மசாலா வந்து போட்டு இந்த ஃப்ரீசரில் யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வேறு. அதில் வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, உடனே குக் பண்ணி சாப்பிட போகிறீங்க ஷேடோ ஃப்ரைக்கு. பட் கிரேவிஸுக்கு எப்பவுமே ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் நல்லா ஆகிடுச்சு. ஏன்னா மீன் குழம்பு நம்ம வச்சோம்னா அடுத்த நாளைக்கு தான் மீன் குழம்பு சாப்பிட டேஸ்ட் இருக்கும். கிரேவியோடைய கன்சிஸ்டன்சி வேறு. ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக அந்த ஆட் பண்ணக்கூடிய அந்த கேஷ்நட் ப்ளஸ் அந்த கோகோனட் மில்க் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா? அது கேஷ்நட் ப்ளஸ் கோகோனட் மில்க். கேஷ்நட் சும்மா ஒரு தேங்காய்க்கு ஒரு ஸ்பூன் அளவு கேஷ்நட். ஓகே. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 80 ml அளவு கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் கறி ரெடி ஆகிடுச்சு. ஓகே. அந்த க்ரீனிஷோடைய அந்த பச்சை வாசனை எல்லாத்தையும் போயிட்டு அந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளான்ச் ஆகி ஒரு செக்மெண்ட் வந்துடுச்சு பாருங்க. ஆமாம். நல்லா பஞ்சு பஞ்சு ஆகிடுச்சு அது. இப்போ ஜஸ்ட் ஒரு கொதி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கொதி வந்துச்சுன்னா ஃபுட்டு ரெடி. ரெடி. இது கூட வந்து ஒரு சூடான ஒரு பரோட்டாவோ சப்பாத்தி கூட இந்த கிரேவி கூட சாப்பிட்லாம். பெஸ்ட் இதுன்னு பார்த்தா ஜீரா புலாவ். ஜீரா புலாவ் கூட சாப்பிடும்போது பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் இதோட ஒரிஜினாலிட்டியாக இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுனாக்கா ஜீரா புலாவ் கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோகோனட் லாஸ்ட்டாக ஊற்றுனால அந்த கிரேவியோட ஷைனிங்னஸ் நல்லா கிடைக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டே நம்ம போட்டுருந்தாக்கா அந்த ஸ்டீம் பண்ணும்போதே அது ஒரு மாதிரி திரிஞ்சிடும் அந்த கோகோனட்டோட இதுவே. ஓகே. கோகோனட்டோட அந்த கண்டென்ட்டு நல்லா திரிஞ்சு ஒரு மாதிரி திரி ஆகிடும். அதை நம்ம லாஸ்ட் எண்டிங்கில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. கிரேவியோட வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா செம்மையாக இருக்குது. இப்போ எண்டிங் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. ஓகே. டாப்பிங்கில் போட்டு கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே, ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. இப்போ உங்கள் டர்ன். ஓகே. எப்போதும் போல் எனக்கு பிடிச்ச செக்மெண்ட் வந்துருச்சுங்க. ஸோ ஃபைனல் செக்மெண்ட். நான் இப்போ வந்து க்ரீன் ஃபிஷ் கறியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெடியாக இருங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிற டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாவ், செம்மையாக இருக்கும். ஃபிஷ் அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படி கரைஞ்சி போச்சு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அதோட கன்சிஸ்டன்சி வந்து வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி அந்த கிரேவியும் வந்து சூப்பராக வந்து நல்லா மேட்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் நீங்கள் போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியுது. நல்லா ஒரு நல்ல குக்காக இருக்குது, வெந்திருக்கு. அதுக்கு மொத்தத்தில் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ஃபிஷ் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை செஃப். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போது இந்த டிஷ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த வாரம் வர எபிசோடில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து ராஜ் டிவி நேயர்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணித்தரும். கண்டிப்பாக. சூப்பர் சார். ஸோ அடுத்த சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் அர்ஜுன். நன்றி, வணக்கம்.